வெல்கம் டு தமிழ் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் கேர். இன்று நாம் நரம்பு தளர்ச்சிக்கும் சர்க்கரை நோய்க்கும் எளிய மருந்தை பார்ப்போம். இதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. விடும், வாங்க வீடியோவுக்குள் போகலாம். கை குழந்தை முதல் கோல் ஊன்றி நடக்கும் கிழவர் வரை உடல் வலிமையை தரும் மூலிகை வேர் அமுக்கரா. ஓட்டப்பந்தயத்தில் இருப்போர், கிரிக்கெட் மற்றும் விளையாட்டுகளில் நீந்தும் பயிற்சிகளில் இருப்பவர்களிடமும் இருக்க வேண்டிய ஆயுதம் அமுக்கரான் கிழங்கு. எல்லா இடங்களிலும் கிடைக்கிறது இந்த அமுக்கரா கிழங்கு. அமுக்கரா கிழங்கில் நார் சத்து அதிகமாக இருக்கிறது. இதை பயன்படுத்தி வந்தால் 80 வயதிலும் 50 வயதாக இருக்கலாம். இதை கஞ்சி மாவுடன் அனைவரும் அரைக்கிறார்கள். இதன் விலை ரொம்ப குறைவு, பலன் அதிகம். இதன் பவுடரை சுக்கு பவுடருடன் கலந்து மூட்டு வலிக்கு, மூட்டு வீக்கத்திற்கும் பற்று போட்டு பயன்பெறலாம். ஒரு ஸ்பூன் அமுக்கரா சூரணத்தை ஒரு டம்ளர் பாலில் அல்லது ஒரு டம்ளர் தண்ணீரில் சாப்பிட்டு வந்தால் தோல் நோய் வர வாய்ப்பில்லை. தோல் நோய் இருந்தாலும் சரி செய்துவிடும். முகம் வசீகரம் உண்டாகும், பேச்சில் வசீகரம் உண்டாகும், சுறுசுறுப்பாக இருப்பார்கள், உடல் மினுமினுப்பாக இருக்கும். இதற்கு கெட்ட கிருமிகளை அழிக்கும் குணம் உண்டு. ஆண்மையை அதிகரிக்கும், விந்து அணுக்களை அதிகப்படுத்தும், பெண்களுக்கு கரு உருவாக உதவும், புற்றுநோயை வரவிடாமல் தடுக்கும், இரத்த அழுத்தத்தை குறைக்கும், மன அமைதியை தரும், தூக்கத்திற்கு இது நல்ல பலன் தரும், காசநோய் சரியாகும், ஆஸ்துமா சரியாகும். சர்க்கரை வியாதிக்கு பார்ப்போம். அமுக்கரா பவுடர் 50 கிராம், துளசி பவுடர் 50 கிராம், கருசாலை பவுடர் 50 கிராம், கடுகு ரோகிணி பவுடர் 50 கிராம், சீந்தில் பவுடர் 50 கிராம். இந்த 5 பவுடரையும் இடித்து சலித்து கலந்து வைத்து தண்ணீரில் கலந்து சாப்பிட்டு வரலாம். அல்லது ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு ஸ்பூன் பவுடரை போட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி சாப்பிட்டு வர சர்க்கரை வியாது இருந்த இடம் தெரியாமல் போய்விடும். இதை பயன்படுத்தி நற்பலன் பெறுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.